Assalamualaikum friends, welcome to Shahid Fashions. இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா மட்டன் கீமா தம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து 1 kg சேர்ப்போம், அதுக்காக வந்து 1 kg பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். அதுக்கு வந்து 1/2 kg வெங்காயத்தை வந்து நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். 1/2 kg மட்டனை வந்து சின்ன சின்னதாக கீமா டைப்பில் கட் பண்ணி வச்சுருக்கோம். 1/2 kg தக்காளி, அதுக்கப்புறம் வந்து 8 பச்சை மிளகாய், 1 எலுமிச்சப்பழம், கரம் மசாலா, அது வந்து பட்டை, லவங்க, இலாச்சி, அதுக்கப்புறம் வந்து 1/2 கட்டு புதினா, 1/2 கட்டு கொத்தமல்லி, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், அப்புறம் மல்லித்தூள், ரெட் சில்லி பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து 1/2 கப் எடுத்து இந்த கப்பால் 1/2 கப் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 1 கப்பு தயிர். இதுதான் இதோட இன்க்ரீடியன்ஸ். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் வந்து 1 kg செய்கிறதுக்காக ஏற்ற மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கேன். அதில் வந்து 250 கிராம்ஸ் வந்து கோல்டு வினர் ஆயில் சேர்த்துருக்கோம். இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, லவங்க, இலாச்சி இருக்குல்ல, அதை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய் இருக்குல்ல, அதை நல்லா ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணி பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இனிமேல் ஃபஸ்ட்டு ஏற்றணும் பச்சை மிளகாய் சேர்க்கணும்னு பார்க்காதீங்க, அப்போ தான் அந்த பச்சை மிளகாய் டேஸ்ட்டெல்லாம் பிரியாணி இன்னும் நல்லா இருக்கும். அதுக்காக அந்த 8 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து நல்லா வதக்கட்டும். அந்த க்ரீன் கலர் இருக்கிறது வந்து லைட்டாக ஒயிட்டிஷ் ஆகணும், ஒயிட் கலர் மாதிரி ஆகணும், அது வரையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வந்து பச்சை மிளகாவில் கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் இருக்குல்ல, வெங்காயத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் வந்து நல்லா வதக்கணும், அது வரையும் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயத்தை வந்து மெலிசு மெலிசாக கட் பண்ணிக்கோங்க, ரொம்ப குண்டு குண்டாக இருக்க மாதிரி கட் பண்ணிடுங்க, மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா சீக்கிரமாக வதங்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயத்தோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும், அப்படியே ப்ரௌனிஷ் கலரில் ஆகணும், அது வரையும் நல்லா வதக்குங்க. கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இன்னும் வந்து சீக்கிரமாக வதக்கிடும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருக்குல்ல, அதை சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்துட்டு இன்னும் நல்லா வதக்கி விடுங்க. இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போகணும், அது வரையும் நல்லா வதக்கி விடுங்க. பச்சை வாசனை நல்லா போகட்டும். இப்போ வந்து நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டன் கீமா இருக்குல்ல, அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட டேஸ்ட் எல்லாம் நல்லா அந்த மட்டனில் இறங்கணும், அதனால் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வந்து இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ மட்டன் வந்து இதுலேயே நம்ம வதக்குறதுலேயே 50% வெந்துடும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இருக்குல்ல, 1/2 kg தக்காளி, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும், அது வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கிடுச்சிட்ட பாருங்கள். தக்காளி நல்லா வதங்கிட்டப்புறம் நம்ம இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து 1 ஸ்பூன் மல்லித்தூள், இதெல்லாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஒருத்தவங்க காரமாக சாப்பிடுவாங்க, ஒருத்தவங்க காரம் இல்லாமல் சாப்பிடுவாங்க, அதனால் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த ஸ்பைசஸ்லாம் நல்லா மட்டனில் இறக்கணும், அதோடய நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பக்கத்துலேயே அதுக்கு இன்னொரு அடுப்பில் வந்து நான் என்ன தண்ணி வந்து கொதிக்கிறது வச்சுருக்கேன், அரிசி வேக வைக்கிறதுக்காக. அதில் வந்து பட்டை, லவங்க, இலாச்சி சேர்த்துருக்கோம். இப்போ வந்து ஒரு கிலோ நம்ம அரிசி வச்சுருந்தா அதை நல்லா கழுவி இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து அரிசி வந்து 70% வெந்தால் போதும், ரொம்ப வேக வைக்காதீங்க. இப்போ இது வந்து நல்லா நம்ம இந்த சைடில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு கப்பு தயிர் அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு எலுமிச்சப்பழம் இருக்குல்ல, அதை வந்து பிழிஞ்சி வச்சுருக்கேன். அந்த சார் மட்டும் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நாங்கள் வந்து கரெக்டாக ஒரு எலுமிச்சப்பழம் தான் எடுத்துருக்கோம். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ மட்டன் வந்து இதுலேயே 50% வெந்துடும் நம்ம வதக்குறதுலே. அதுக்கு அப்புறம் கொஞ்சம் மட்டன் இன்னும் வேகிறதுக்காக வந்து இந்த சின்ன கப்பால் 2 கப்பு தண்ணி சேர்த்துருக்கோம். ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் காரம் உப்புலாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம பக்கத்து அடுப்பில் சாப்பாடு வேக வைக்கிறதுக்காக வச்சுருக்கோம்ல, அது வந்து நல்லா வெந்துடுச்சு. ரொம்ப வேக வைக்காதீங்க, அரிசி உடஞ்சிரும். அதுக்கப்புறம் 70% வெந்தால் போதும். இப்போ வந்து அதை ஆஃப் பண்ணிவிட்டு அது வடித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இங்கே மட்டனும் நல்லா வெந்துடுச்சு, கொதி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி இருக்குல்ல, அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த பிரியாணி வந்து நான் செய்யலை, என் ஹஸ்பண்ட் தான் செஞ்சது. நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து சண்டே ஸ்பெஷலுக்கு சரி பிரியாணி செய்யலான்னு சொல்லிட்டு பையன் கேட்டுக்கிட்டே இருந்தான்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் செஞ்சது அது பிரியாணி. பிரியாணினா எங்கள் வீட்டில் எப்போ என் ஹஸ்பண்ட் தான் செய்வாங்க, அவங்க தான் சூப்பராக செய்வாங்க. அதனால் என் ஹஸ்பண்ட் தான் எப்போ செய்வாங்க பிரியாணினா. இப்போ வந்து புதினா கொத்தமல்லியெலாம் சேர்த்து அடிச்சா இப்போ அது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம வடித்து வச்சுருக்கோம்ல அரிசி சாப்பாடு, அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதை ஃபுல்லாக சேர்த்துருங்க, சேர்த்து நல்லா கலரி விடுங்க. அதுங்க அரிசி உடையாத மாதிரி பார்த்து கலரி விடுங்க. அப்போ அதை நல்லா கலரி விட்டால் தான் அந்த நம்ம செஞ்ச கீழே மட்டன் தேசாலாம் இருக்குல்ல அது எல்லாமே அதுலேயே இறங்கும், சாப்பாடுலேயும் நல்லா இதை இறங்கிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து இதில் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். பிரியாணியாகவே ஃபுட் கலர் சேர்த்தா தானே நல்லாயிருக்கும், கலர்ஃபுல்லாக நல்லா பார்க்குறதுக்கு. இப்போ வந்து நாங்கள் வந்து க்ரீன் கலர் அப்புறம் வந்து ரெட் கலர் சேர்த்துருக்கோம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பமான கலர் நீங்கள் சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து க்ரீன் அண்ட் ரெட் கலர் சேர்த்துருக்கோம். இப்போ வந்து ரெட் கலர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. நம்ம செய்கிறது தம் பிரியாணி, அதுக்காக இப்போ வந்து நம்ம தம்க்கு போட போகிறோம். ஒரு பேன் வச்சுக்கோங்க, அதில் வந்து நல்லா ஹீட் ஆகிட்ட அப்புறம் கரெக்டாக 15 மினிட்ஸ்க்கு தம்க்கு போட போகிறோம். கரெக்டாக 15 மினிட்ஸ்க்கு தம்க்கு போட்டுருங்க. அதுக்கப்புறம் 15 மினிட்ஸ் அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இவ்வளோ நல்லா சூடான கலர்ஃபுல்லான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும்போது சூப்பராக இருக்குல்ல, அதே மாதிரி சாப்பிடும் போதும் சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஷாயிட் ஃபேஷன்ஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.